என்ன ஓடிட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும்? சாப்பாடு விசில் வரப்போகுது, அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெகு நேரம் ஆகுதுங்க, என்ன வந்தாலும் முடிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வேற பசிக்குது எனக்கு, பசிக்கிற நேரத்துல தான் விசிலே வர மாட்டேங்குது. சாப்பிட்டனைக்கு போட டக்கு டக்குன்னு ஆயிடுது. டக்கு சரி, என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல? நேற்று வந்து நான் சமைச்சேன், இன்னைக்கு நீங்க என்ன பாருங்க என்ன சமையல்னு. இன்னொரு நாள் செய்யும் போது கண்டிப்பா கேப்பாங்க ஒரு சிலர், எப்படி செஞ்சீங்க அப்படின்னு. முதல்ல இருந்து எடுத்துட்டா கூட அப்லோட் பண்ணிருக்கலாம். நேத்து நைட்டு சரியா சாப்பிடலீங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள மாத்திரை முழுங்க வைக்கிறத ஒரு குழந்தை குடுக்கற மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சு குடுத்து அதையும் குடிக்க மாட்டேங்கிற அப்படி திருப்தியா ஊருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் திரும்ப திரும்ப வருதுங்க வந்து டேப்லெட் போடாதீங்கனால. இல்ல இல்ல சவுண்டு கேக்குதுல்ல வீடியோல, அதுக்காக சரியாயிடுச்சுனா திருப்தியா நம்மளும் ஊருக்கு போலான்னு பார்த்தா இவங்க சரியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, டேப்லெட் சரியா போட மாட்டேங்கிறாங்க. அதனால நேற்று நைட்டு திட்டி ஊசி போட்டு டேப்லெட் போட்டு சரியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் டேப்லெட் கொடுத்துருக்கேன், இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து டேப்லெட் கொடுத்துருக்கேன். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல. சரியானவங்க வயசானவங்களே இப்படிதான் பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா தான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஊசி போட்டுருக்கேன், நல்லா சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க, உடம்பு கியூர் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு ரெண்டு நாள் இருந்து கவனிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவோம். ஓகே, விசில் அடங்கட்டும், சாப்பிடலாம். சாப்பிட்டு நான் எப்படி நீ செஞ்சிருக்கிறீங்கிறது சொல்ற மக்களுக்கு, சரியா சொல்றீங்க. எந்த லட்சணத்துல இருக்குது, அதுக்காகவே கண்டிப்பா வீடியோ போடுறோம். ஓகேங்க, வெயிட் பண்ணுங்க, சாப்பிடும்போது சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன்.